இந்த வீடியோவை வழங்குபவர் AS23. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு பெறுங்க. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் காஷ்மீரா பர்தேசி. A lot of you guys are watching India Glitz without subscribing it, so please subscribe and continue to like and share. Thank you. ஏய் பொண்ணே, ஹென்றி சார் பேர் கேக்குறல, சொல்ல. ரெண்டு ஃபிலிம் ஒரே டைம்ல வருது, ரெண்டு பெரிய டைரக்டர்ஸ், மணிரத்னம் அண்ட் சங்கர். எது செலக்ட் பண்ணுவீங்க, என்னன்னு ரிஜெக்ட் பண்ணுவீங்க? டைட்டில் போட்டுருவீங்க சௌந்தர்யா ரிஜெக்டட். சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுல யூ கீப் போஸ்டிங் லாட் ஆஃப் பிக்சர்ஸ் இல்லையா, ஸோ பேசிக்காக வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஆஸ் அ கேர்ள் ஹவு டு யூ ஃபேஸ் அண்ட் ஹவு டு யூ லுக் அப் டு? ஒருத்தன் கூட, ஒரு பையன் கூட உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த பையன் கூட பிரேக்அப் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பையன் கூட என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஒரு பையன் கூட ரொம்ப லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறீங்க, சடனாக பிரேக்கப் பண்ணோம், எப்படி பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் அவன் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான், எப்படி பிரேக்கப் பண்ணுவீங்க? வேற ஒரு பையனோட. ஹாய் ஹலோ, வணக்கம் டு ஆல் தி இந்தியா கிளிட்ஸ் வியூஸ் ஆஃப் தேட், திஸ் இஸ் விஜயா நாம்லே. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த ஆதித்யா வர்மாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தர்பார், அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு திரௌபதி படத்தில் நடிச்சிருக்க ஒரு ஆக்ட்ரஸ் தான் நம்ம கூட இருக்காங்க, ஆக்ட்ரஸ் அண்ட் மாடல் சௌந்தர்யா. Welcome to the show. So, I'm fine. எப்படி இருக்கீங்க? பேசிக்காக இப்போ காஸ்ட் ரிலேட்டட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டோன்னா ஓரளவுக்கு இட்ஸ் டேக்கிங் அப் ஃபேஸ் அந்த காஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து இந்த லோவர் காஸ்ட் பேஸ் பண்ணி வந்து படங்கள் நிறையா வந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா, லோவர் காஸ்ட் வந்து அதிகமாக காமிக்கிறாங்க பட் அப்பர் காஸ்ட் பேஸ் பண்ணி ஃபிலிம்ஸ் அவ்வளோ வரல, அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? Because lower caste தானே இப்போ நிறையோ நடக்குது, லைக் தே ஆர் பீன் அஃபெக்டட், லைக் வி சீ சம்வன் அவங்களோட ஸ்டோரி தான் அதிகமாக இருக்குது, லைக் அப்பர் காஸ்ட் ஐடோன்ட் டாக் அபவுட் தெம். ஐ திங்க் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு டாக் அபவுட் தி லோவர் காஸ்ட். அதனால அண்ட் டு யூ திங்க் இது மூலியமாக வந்து இந்த சண்டைகள் சச்சரவுகள் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இந்த மூவிஸ் பார்த்து தான் கற்றுக்கிறாங்க, எதுவுமே தெரியாதவங்களுக்கு இது பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் இருக்கு இல்லையா? பட் மூவி பார்த்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ பீப்புள் ஆர் லேர்னிங், பட் சம் பீப்புள் தே ஆர் டேக்கிங் தட் ஆஸ் லைக் வெரி லைக் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு சீன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு பீப்புள் ஆர் அஃபெக்டிங் தெம் செல்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, லைக் இருக்குது நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது, அதை நம்ம நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஒரு மூவியாக பார்க்கணும். சம் மூவி கிவ்ஸ் அஸ் அ மெசேஜ், சம் மூவி இட்ஸ் லைக் பட் என்டர்டைன்மெண்ட், இட்ஸ் பிலாங் டு லைக் ஹவு பீப்புள் ஆர் கெட்டிங் எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது அப்படிங்கிறது. Wonderful. And talking about Darbar movie, when you came, sharing screen space and coming as a cameo with Rajini sir and Nayanthara ma'am is really a big thing. So, ungalku vandu andha set ku first pomodhu Rajini avargala first paatha andha oru tarunam and meet panna tarunam eppadi irundhathu? Actually, I got a call regarding this Darbar movie. So, na vandu yochichirundhen, like should I do it or not, but when it comes to avanga sonnanga Rajini sir with Nayanthara ma'am dialogues will be there. Rajini sir, where he used to put a hands on our shoulders, then I was like, okay, I will do that. Didn't know, but it was like a very proud moment for me, doing with Rajini sir. First time avara paathadhu pesningla photo eduthingla enna? போட்டோ எடுத்தேன், பட் பேசுறதுன்னு தெரியாது, வாய் வாய் கொளறது அப்படின்னு அப்படியே சும்மாவே லைக் வி கான் பிலீவ் ரைட், எவ்ரிவன் யூஸ் டு சீ இட் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் பர்சனா மீட் பண்ணும்போது நர்வஸ்னஸ் இருக்கும். போட்டோ எடுக்கும் போதே அது அவர் லைக் நார்மலாக இருப்பார் கேஷுவலாக, பட் செட்ஸ் ஆல்சோ லைக் இஸ் வெரி சில் பர்சன், பார்த்தா கூட ஒரு ஸ்மைலிங் இருக்கும், லைக் எல்லாருமே பார்த்து சிரிப்பார். அட்லீஸ்ட் நம்ம அவங்க நம்மளை பார்க்கலன்னா நினச்சிப்பாருன்னு அதுக்குன்னே ஸ்மைல் பண்ணுவாரு. அண்ட் அவர் பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு மொமெண்ட், ஏன்னா யூஸ்வலாகவே சொல்லுவாங்க அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுற டைமில் வந்து ஒரு சம வேரியேஷன் இருக்கும், டக்குன்னு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ஒரு வேரியேஷன் யூ காட் டு சீ இல்லையா? யா யா. ஸோ கோரியோகிராஃபி பண்ணும்போது பிருந்தான் மிஸ்டர்ன் கலமா சொல்லுவேன், கோரியோகிராஃபி பண்ணும்போது கூட லைக் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் பண்ணி தான் காட்டுவாங்க, ஐ மீன் பீப்புள் டான்ஸிங்,
அதுக்குள்ளே அவர் பண்ணிடுவார் கரெக்டாக. அவங்களாவே எப்போ உட்காந்து யோசிப்பாரு, நான் யோசிச்சிருப்பேன், இப்போ தானே சொல்லி கொடுத்தாங்க. நம்மளாம் பண்ணுனா எதுவும் அட்லீஸ்ட் யூஸ் டு ப்ராக்டிஸ் ஐடி இன்னும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்காரு சார். கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் வெரி கிளாட் டு சீ தட் மூமெண்ட் அண்ட் பர்சன் செட். சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஆர் ஆல்சோ வென்சரிங் இன் டு சீரியல். ஸோ ஆயுத எழுத்தில் வந்து யூஆர் டூயிங் அ கேரக்டர் இல்லையா, ஸோ ஹவு ஃபார் இஸ் தட் அண்ட் வாட் இஸ் தட் ரிலேட்டட் டு? ஸோ சீரியல் அப்படிங்கும் போது எனக்கு ஐடியாவே இல்லை. ஐ தாட் ஃபைனலி ஐ கோ இன் தட் பட் ஐம் டூயிங் அ கேரக்டர் இன் தட் ஆயுத எழுத்தில் ஷர்மியா சிஸ்டர். ஸோ இப்போது அது ஒரு பிரேக் மாதிரி போயிட்டு இருக்கு. தே ஆர் டேக்கிங் த அண்ணன் காலியமாக வேற ஒரு ஃபேஸ் எடுத்துட்டு இருக்காங்க, எடுத்துட்டு அந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கு. ஸோ நவ் ஐ மீன் அ பிரேக் வேர் ஐம் டூயிங் ஆல் அதர் ஷூட். ஸோ அந்த சீரியல் நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். வேர் இட்ஸ் ஆல் அபவுட் த ட்ராமாஸ், என்ன வேறு மாதிரி ட்ராமாஸ் இருக்கும். மூவிஸ்ன்னு பார்த்தா ரியலாக இருக்கும் லைக், பட் சம்மோ இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஆக்டிங்னா எது வேணாலும் பிடிக்கும். ஸோ ஐ டோன்ட் மைண்ட் டூயிங் இட் ஆல்சோ. இட்ஸ் நைஸ். வண்டர்ஃபுல். ஓகே, அந்த தொடர்ச்சியில் வந்து பேசிக்காக ஃபோட்டோஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுல யூ கீப் போஸ்டிங் லாட் ஆஃப் பிக்சர்ஸ் இல்லையா, ஸோ பேசிக்காக வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஏதாவது ஒரு பிக்சர் போட்டோம்னா அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரெகுலராக இருக்க தான் செய்யும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த ஆஸ் அ கேர்ள் ஹவு டு யூ ஃபேஸ் அண்ட் ஹவு டு யூ லுக் அப் டு? இங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. அதுவும் வேக கோணம் இந்த ரூம்ல இருந்து சிட்டிங் அண்ட் டைப்பிங் தோஸ் மெசேஜஸ் கான்ஃபிடன்ட் ரீட் தோஸ் மெசேஜஸ் ஐ ஜஸ்ட் பிளாக் தெம். கண்டிப்பாக யாருக்கு என்ன மெசேஜ் வந்து சரி ஜஸ்ட் பிளாக் இட். பிகாஸ் சி எவ்ரி ஒன் ஆர் கிரியேட்டிங் அ ஃபேக் அக்கௌண்ட் ஆர் தேர் நாட் ஈவன் டெக்ஸ்டிங் இன் ஒரிஜினல் அக்கௌண்ட் யூனோ, அதுக்குன்னு ஃபேக் அக்கௌண்ட். ஐ ஆம் வெரி இரிட்டேட்டிங் வித் தட் வென் ஐ சீ த மெசேஜ். என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு? சின்ன வேர்ட் அது வல்கரா இருந்தாலும் ஐ டெலீட் தட் கமெண்ட் ஆர் ஐ பிளாக் தெம். If the comment is disturbing me, I block them. I don't know. See, when they are coming to you, I feel they don't have a family or something. அப்படி தான் இருக்கும். அவ்ளோ வல்கரா? அவ்ளோ வல்கர் இல்லைங்க. Like, it disturbs people, right? சும்மா like a normal. See, that is our job. And see, Instagram life is different. Personal life is different. சும்மா like, they doesn't understand what we are posting about also. ஒரு சிங்கிள் பர்சன் ஃபேன் அப்படி இல்லை, அப்படி எல்லாம் கிடையாது. ஐ சீ ஒன்லி தேர் ஹவ் தே ஆர் டுயிங் இட் ஆன் ஆன் ஸ்கிரீன். அதை வச்சு தான் நான் எல்லாருக்குமே எனக்கு பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே, எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். மாத்தி அதில் ஆக்டிங் நல்லா இருந்தது. தனுஷ் ரொம்ப ரியலாக பண்ணார். லைக் அந்த வில்லேஜ்லேருந்து ஹீ ஐ மீன் ஹீ கேரிஸ் ஆல் த கேரக்டர்ஸ் ரியலி வெல். ரியலாக கொண்டு வருவார். டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த மூவிக்கும் இந்த மூவிக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் டு சேஞ்ச் இன்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து வி ஹாவ் அ ஃபன் செக்மெண்ட் என்னென்னா வந்து இர்ரெலவெண்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா ஐ லாஸ்க் அ க்வெஸ்சன், நீங்கள் வந்து அதுக்கு இர்ரெலவெண்ட்டாக ஆன்சர் சொல்லணும். ஓகே, டோட்டலி ஆப்போசிட். ஒருத்தன் கூட ஒரு பையன் கூட உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த பையன் கூட பிரேக்கப் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பையன் கூட என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். என்னன்னா வந்து பேசிக்காக வந்து ரிலேஷன்ஷிப் செக்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போசிட் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா க்வெஷ்சன்ஸ் அதுதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் திங் தட் யூ நோட்டீஸ் இன் அ கை, சிம்பிள் க்வெஷ்சன்ஸ் தான், இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் திங் யூ நோட்டீஸ் இன் அ கை, பியர்ட். ஓகே, ஒரு பையன் கூட ரொம்ப லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறீங்க, சடனாக பிரேக்கப் பண்ணும், எப்படி பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் அவன் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான், எப்படி பிரேக்கப் பண்ணுவீங்க? நான் பிரேக் பண்ண மாட்டேன். பிரேக்கப் பண்ணணும், எப்படி பண்ணுவீங்க? என்ன மெத்தட்? என்ன சீரியஸா இருந்தா நான் இங்க பிரேக் பண்ணனும், ஏதாவது ஒரு process யூஸ் பண்ணி நீங்க பண்ணனும். ஏதோ வீட்ல இருக்க கட்டாயம் இல்ல. நான் இல்ல. ஆ, அப்படியே வெச்சிட்டீங்க. நீங்க வில்லன், நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரேக் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க? பிளாக் பண்ணிடுவேன். பிளாக் பண்ணா லவ் ஆல் ஆல் திஸ் கான்டாக்ட்ஸ் எங்க போனாலும் ஆட்டிட்யூட் கார்டு.
கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டீங்க. பேசிக்கா வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பர்பா ஒரு ப்ரொபோசல் பண்ணி இருக்கான். ஆஸ் எ கேர்ள் நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? இப்ப நீங்க சிங்கிள் நல்லா இருந்துச்சுன்னா ரியாக்ட் பண்ணுவேன், உண்மையிலேயே ரியாக்ஷன் வரும். இல்லைன்னா ஓகே இது வந்து இது இப்படியா அந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் பரவாயில்ல, ரெண்டு இதுலேயும் நீங்களே சொல்லிட்டீங்க. அண்ட் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்டி பாய் பெஸ்டி அப்படிங்கிறவங்க வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான், என்ன மாதிரி ரிப்ளை இருக்கும்? அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு தைரியம், யாரும் பண்ணல. எல்லோரும் சப்போஸ் பண்ணிட்டா பண்ணிட்டாங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ கெட் அ சான்ஸ் டு ஆக்ட் இன் அ ஃபிலிம், ரெண்டு ஃபிலிம் ஒரே டைமில் வருது, ரெண்டு பெரிய டைரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மணிரத்னம் அண்ட் சங்கர், எது செலக்ட் பண்ணுவீங்க? என்னன்னு ரிஜெக்ட் பண்ணுவீங்க? என்னன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவீங்க? ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும், ஒன்று ரிஜெக்ட் பண்ணும். ஆமாம், ஒன்று ரிஜெக்ட் பண்ணும். அண்ட் சங்கர் சார் ரிஜெக்ட் பண்றது தான் இங்க மேட்டர். டைட்டல்ல போட்டுவீங்க சௌந்தர்யா ரிஜெக்டட். அப்படி எல்லாம் இல்ல சீச்சி, அப்படி எல்லாம் போட மாட்டோம், அப்படி எல்லாம் போட மாட்டாங்க, அப்படி எல்லாம் போட மாட்டோம். ஐ திங்க் ஐ கோ வித் சங்கர் சார். சங்கர் சார் என்ன ரிஜெக்ஷனுக்கு சொல்லுவீங்க? ரிஜெக்ஷன்க்கா என்ன சொல்லுவீங்க? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லுவீங்களா? சத்தியமா சொல்ல மாட்டேன், நம்ப மாட்டாங்க யாரும். பிஸியா இருக்கேன்ல சொல்றது. ஆதித்யா வர்மா விக்ரம் சார் வந்து நிறைய பேருக்கு வந்து டப்பிங்க்கு வந்து பார்த்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் அது பார்த்தாரா? ஆதித்யா மேல ஆக்சுவலி நான் டப்பன்னு வந்து நான் நினைக்கவே இல்லை. ஐ டிட் இம்பார்ட்டன்ட் ரோல், பட் விக்ரம் சார்க்கு நான் டப்பன்னு நினச்சாரு. பட் அது ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியல, மேபி தாட் தட் இட் வாஸ் யூனிக் ஆர் சம்திங். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிளெஸ்டாக இருந்தது. அதையும் அந்த சீன்லலாம் நான் டைலாக் பேசுகிறேன், நானே பயந்துட்டு இருந்தேன். என்னோடய வாய்ஸா ஈவன் தேட்டரில் என்னோடய வாய்ஸ் கேட்கும்போது எல்லாரோட ரியாக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன், என்ன பண்ணுறாங்கன்னு. ஒன்னு ஹெந்திரி சார் பேர் கேட்குறால சொல்லு சார். என்ன சொன்னார் விக்ரம் சார் இந்த ஜென்ரலாக ஆடியன்ஸ் டைமில்? ஏதாவது எனக்கு அந்த ஏ பொண்ணுன்றதே வரல. இதுக்கே என்னோட வாய்ஸ், என்னோட வாய்ஸ் கேட்கும்போது எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல அங்கே ஸ்பாட்டில், ஐ எம் வெரி கான்சியஸ் அபவுட் தட். அது விக்ரம் சார் அந்த டைலாக்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஐ மீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு நர்வஸ் ஆகுது. நாங்கள் மற்றவங்க மற்ற ஆர்டிஸ்ட் பற்றியும் கேள்விப்பட்டோம், அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பெஸ்ட் எஃபர்ட் வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி. பெஸ்ட் எஃபர்ட், பட் தட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. சில பல சில சீரியஸாக இருந்தது எனக்கு பயம். So yes, with that we come to the end of the show. Thank you so much for your time and wish you all the best for your future. Thank you so acting la nalla padiya nadakkanum appdi solli India Glitz Sarba, we wish you all the best. Thank you.